Hi students, in the video we will NCERT Class 8 Mathematics la exercise 13.1 direct proportion and indirect proportion. Adala exercise 13.1 problem number 1 pakaporum. Following are the car parking charges near a railway station up to 4 hours rupees 60, 8 hours rupees 100, 12 hours rupees 140, 24 hours rupees 180. Check if the parking charges are in direct proportion to the parking time. So unga enna kuduthirukanga appadina car parking pandrathukana charges kuduthirukanga oru railway station la car parking pandrathu 4 hours varaikkum park panna 60 rupees 8 hours park panna 100 rupees up to 12 hours 140 rupees 24 hours வந்து பாத்தீங்க அப்படினா 180 rupees. So இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படினா check if the parking charges are in direct proportion to the parking time. So in the parking charges parking time இருக்கு இல்லையா hours ல கொடுத்திருக்காங்க இல்லையா அந்த parking hours இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படினா direct proportion ல இருக்குதா அப்படினு நாம செக் பண்ணனும். இந்த parking charges இந்த parking time direct proportion ல இருக்குதா அப்படினு நாம செக் பண்ணனும். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா parking charges கொடுத்திருக்கிறதால parking charges parking hours க்கு proportional ஆ இருக்கா அப்படினு நாம பார்க்கணும் இல்லையா. அதனால நான் ஃபர்ஸ்ட் parking charges-அ நான் x அப்படினு எடுத்துக்கறேன். parking time-அ நான் y அப்படினு எடுத்துக்கறேன். ஓகேவா. சோ அப்போ இது x1 இது x2 இது x3 இது x4 அதே மாதிரி அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படினா இது y1 first value y1 first second value y2 third value y3 fourth value y4 இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படினா direct proportion ல இருக்கு அப்படினா இந்த ratios வந்து same ஆ இருக்கும். அதாவது direct proportion ல condition என்ன x by y equal to constant or x1 by y1 or x1 by y1 equal to x x2 by y2 equal to x3 by y3 இதெல்லாம் வந்து இந்த ரேஷியோஸ் வந்து சேமா இருக்கு அப்படினா தான் இது வந்து டைரக்ட் ப்ரோபோஷனலா இருக்கும். ஓகேவா. சோ இப்போ பாருங்க சோ நான் இங்க இந்த ஹவர்ஸ்லாம் வந்து நான் என்ன பண்றேன் அப்படினா ஹவர்ஸ்லாம் நான் y1 y2 y3 ஏனா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படினா parking charges வந்து parking time க்கு proportionலா இருக்கா அப்படினு கேக்குறாங்க. சோ அதனால நான் charges-லாம் வந்து x அப்படினு எடுத்துக்கறேன் hours வந்து y அப்படினு எடுத்துக்கறேன். அப்ப இது x1 x2 x3 x4 இது y1 y2 y3 y4. சோ நாம என்ன செக் பண்ணனும் parking charges வந்து parking time க்கு proportionலா இருக்கா அப்போ x வந்து y க்கு proportionலா இருக்கான்னு செக் பண்ணனும். சோ நாம ஒவ்வொரு ரேஷியோவும் கண்டுபிடிக்கணும். சோ இதல நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணப் போறேன் அப்படினா x1 y1 கண்டுபிடிக்க போறேன். x1 ஓட வேல்யூ 60 டிவைடட் பை y1 ஓட வேல்யூ 4. இப்போ நாம என்ன பண்ணனும் அப்படினா 60-ய 4 ஆல டிவைட் பண்ணனும். சோ 60-ய 4 ஆல டிவைட் பண்ணோம் அப்படினா ஃபர்ஸ்ட் 2 டேபிள்ல டிவைட் பண்ணீங்க அப்படினா 2 2s are 4 3 2s are 6 சோ 30 வரும். இங்க நாம என்ன பண்ணலாம் அப்படினா 2 டேபிள்ல டிவைட் பண்ணலாம். 1 2 is 2 1 2 is 2 இந்த பேலன்ஸ் 1 ல இருக்கும். சோ 10 5 2s are 10 சோ 15 வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்க அப்படினா 15 வருது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா x2 by y2 கால்குலேட் பண்ணோம். சோ இதல x2 வந்து பாத்தீங்க அப்படினா 100 y2 வந்து பாத்தீங்கனா 8. சோ x2 by y2 அப்படினா 100 by 8. சோ 100 by 8 கால்குலேட் பண்ணும்போது இத 2 ஆல டிவைட் பண்ண அப்படினா 4 2s are 8 5 2s are 10 சோ 50 by 4 வரும். இத நம்ம 2 ஆல கேன்சல் பண்ணோம் அப்படினா 2 2s are 4 இங்கேயும் 2 2s are 4 ரிமைனிங் 1 இருக்கும். சோ 10 5 2s are 10 சோ 25 by 2 வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா தேர்ட் ரேஷியோ கால்குலேட் பண்ணோம் x3 by y3. ஓகேவா. தேர்ட் ரேஷியோ என்ன அப்படினா x3 by y3. சோ தேர்ட் இது வந்து பாத்தீங்க அப்படினா x3 வந்து 140 y3 வந்து 12 hours. சோ அப்போ x3 க்கு 140 y3 க்கு 12 போட்டுறோம். இது நம்ம 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். சோ 2 டேபிள்ல கேன்சல் பண்ணோம் அப்படினா 6 2s are 12 7 2s are 14 சோ 70 கீழ 6 வரும். சோ அததான் நான் 70 by 6 அப்படினு எழுதி இருக்கேன்.
இங்க நம்ம அகைன் இத 2 டேபிள்ல கேன்சல் பண்ணோம் அப்படினா 3 2s ஆர் 6 இங்க மேல 3 2s ஆர் 6 ரிமைண்டர் 1 இருக்கும் சோ 10 5 2s ஆர் 10 சோ 35/3 थर्ड ரேஷியோ 35/3 வருது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா फोर्थ ரேஷியோ x4/y4 சோ x4 வந்து 180 y4 வந்து 24 அது வந்து நம்ம फोर्थ ரேஷியோங்க இருக்கு பாருங்க x4 180 X4 180, Y4 வந்து பாத்தீங்க அப்படினா 24. சோ அத யூஸ் பண்ணி இப்ப நம்ம என்ன பண்ணப் போறோம் அப்படினா X4/Y4 கால்குலேட் பண்ணப் போறோம். சோ 180/24 இத நம்ம 2 டேபிள்ல கேன்சல் பண்ணோம் அப்படினா 1 2 2, 2 2 4. இத நம்ம 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 9 2 18. சோ 90/12 வரும். சோ அந்த 90/12 ல நம்ம என்ன பண்ணப் போறோம் அப்படினா अगैन वो नम्बर टू टेबल कैनसल पड़पो सिक्स टू जार ट्वेल इं फोर टू जार एट रिमैंडर वन सो टेन फाइव टू जार टेन सो फार्टी फाइव बै सिक्स इत नम्बर थ्री टेबल कैनसल पड़ला टेबल कैनसल पड़ी अब टू थ्री जार सिक्स इं वन थ्री इज थ्री रिमैंडर वन सो फिफ्टीन फाइव थ्री जार फिफ्टीन सो फिफ्टीन बै टू सो वो पाती अब फर्स्ट रेशियो फिफ्टीन सेकंड रेशियो 25/2 थर्ड रेशियो 35/3 फोर्थ रेशियो 15/2 इंद रेशियोमें पाती अब ईक्वल सिंस ऑल द वैल्यूज ऑफ एक्स बाय वाई आर नॉट सेम सो पार्किंग चार्जेस पाती अब नॉट डायरेक्टली प्रोपोर्शनल टू द पार्किंग टाइम एंद रेशियो ईक्वल इले डायरेक्ट प्रोपोर्शनल डायरेक्ट प्रोपोर्शन अब இந்த ரேஷியோஸ் எல்லாமே ஈக்குவலா இருக்கணும் ஓகேவா சோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படினா கமெண்ட் பண்ணுங்கப்பா ஓகே थैंक यू स्टूडेंट्स